Suresh IAS Academy வெற்றியின் முகவரி. Hi friends, good morning. இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்ல SC refuses to intervene in HC ruling on student activities bail. ஸோ அதில் ரெஃப்யூசஸ்னால் அதை மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதில் நாங்கள் வந்து இன்டர்வீன் ஆகலை, சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதில் இன்டர்வீன் ஆக விரும்பலை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இன்டர்வீன்னா குறுக்கிடுறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் நேற்று சொல்லும்போது அந்த யூஏபிஏ இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் நேற்று சொல்லும்போது ப்ரொடெக்ஷன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ரிவென்ஷன் தான், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் நியூஸ், அடுத்தது அந்த ஐடிலாம் இஷ்யூ இருக்குல்ல, ஸோ அது இன்னும் ட்விட்டர் என்ன பண்ணல, அவங்க சொன்னதை அப்படியே இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணல. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்விட்டர் வந்து எப்போ அதை கம்ப்ளீட்டாக அந்த டைம் டெட்லைனை வந்து சொல்லணும், அவங்க எப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க, ஃபுல்லி ஏபிள் டு கம்ப்ளை ஃபுல்லி வித் த ரூல்ஸ், ஸோ ரூல்ஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிஜேபி எம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சாஃப்ரான் பார்ட்டி அக்யூஸ் பண்ணுற மாதிரியே, அதாவது அவங்களுக்கு எதிராகவே அவங்க அதிகமாக போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி, இதோட கண்டினியூஷனில் சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 8 இருக்குல்ல, அங்கே அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த நியூஸில் வெக்கேப் மட்டும் பார்த்துக்கலாம். டைக்ரஸ் ரெஸ்கியூடு ஃப்ரம் டிஃபங்க்ட் யூபி ஃபேக்ட்ரி. டிஃபங்க்ட்னா ஃபங்க்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஷார்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபங்க் ஃபங்க்ஷன் ஆகலை, அதாவது செயலிழந்த நிலையில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் டைக்ரஸை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்களாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எஸ்என்பி ரேட் குளோபல் ரேட்டிங் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கோட ரேட்டிங்கை ஸ்டேபிளாக மாற்றிருக்காங்க. முன்னாடி நெகட்டிவாக இருந்தது, ஸோ இப்போது அதை நெகட்டிவ்லேருந்து ஸ்டேபிளுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ லாங் டேர்மாக என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா BBB-, ஷார்ட் டேர்மாக A3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஜியோ ஆடட் ஓவர் 79 lakh யூசர்ஸ் இன் மார்ச் ட்ராய். ஸோ இது அவ்வளோ அந்த நம்பர் நியூமரிக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ட்ராய்னா என்ன எக்ஸ்பேன்ஷன் மட்டும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், தேர்ட் வேவ் மே ஹிட் பை அக்டோபர். ஸோ தேர்ட் வேவ் எப்போ வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அக்டோபரில். ஸோ நான் அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு போட்ட கால் ஃபார் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக நடக்கும், ஸோ விடாமல் படிங்க. நெக்ஸ்ட் ஒன், COVID-19 நம்பர்ஸ் டவுன் பட் கெனாட் லோயர் கார்டு பால். ஸோ பால்னா நிதி ஆயோக் மெம்பர். ஸோ இதுக்கு அந்த ஸ்பெஷல் கமிட்டிக்கு கோவிட் நைன்டீனுக்கான ஸ்பெஷல் கமிட்டிக்கு இவரை ஹெட்டாக போட்டிருந்தாங்க, அதெல்லாம் தெரியும், ஒரு தடவை அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது COVID-19 நம்பர் குறைஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, சேஃப்டியெல்லாம் குறைக்க முடியாது, இன்னும் எப்போவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஏன்னா தேர்ட் வேவ்லாம் வரதானே போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லோரும். அடுத்த நியூஸ் இன் ப்ரீஃபில், பீகார் உமன் கிவன் போத் கோவிட்ஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ ஒரு ட்ரையலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உமனுக்கு 5 minutes கேப்பில் ரெண்டையுமே போட்டிருக்காங்க, ரெண்டு வேக்சினையுமே போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அது என்ன ரிசல்ட் வரலன்னு தெரில, ஸோ வந்து பார்த்தா அது என்னன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், ஒரு நேவல் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த நேவல் எக்ஸசைஸ் மெய்டன்னா வெரி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், மெய்டன் அப்படிங்கிற வக்கேபுக்கு மீனிங் பார்த்துருக்கோம். ஸோ மெய்டன்னா வெரி ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியன் நேவி அண்ட் யூரோப்பியன் யூனியன் நேவல் ஃபோர்ஸ் EUNAVFOR எக்ஸசைஸ் பிகான் இன் கல்ஃப் ஆஃப் அடன் ஆன் ஃப்ரைடே. ஸோ எங்கே நடக்குது, யார் யார், இந்தியாவும் 3 EU நேஷன்ஸும், அந்த இதுக்கு பேர் EUNAVFOR. ஸோ எங்கே நடக்குது, கல்ஃப் ஆஃப் அடனில். ஸோ அதில் என்னென்ன ஷிப்லாம் இருக்குன்னு அது கூட அந்தளவுக்கு டீட்டெயிலாக வேணாம், ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை எக்ஸாமில் வந்தால் ரிலேட்டடாக தான் போட்டுடலாம். INS த்ரிகாண்ட் வந்து INSனா இந்தியாவில் இருக்குது, அடுத்து இட்டாலியோட ITS கராபினரே, ஸ்பானிஷில் ESPS நெவரா அண்டு FS டொனரா அண்டு FS சர்க்கஃப் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்மளுக்கு தேவையானது அதோட நேம், யார் யார், இந்தியாவும் 3 EU நேஷன்ஸும். ஸோ அடுத்தது அது எங்கே நடக்குது, இந்த மூணு விஷயத்தை மட்டும் நான் நோட் பண்ணி. நெக்ஸ்ட் நியூஸ், ஃபேர் அசஸ்மெண்ட். ஸோ ஃபேர் அசஸ்மெண்ட்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பேண்டமிக்னால எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடத்தாமல் மற்ற அசஸ்மெண்ட் மற்ற அவங்களோட இயர்லியராக இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் வச்சு இந்த மார்க்கை போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் எந்த பேசிஸில் போடுறாங்கங்கிறத CBSE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ CBSEல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 30:30:40 ratio, அந்த 100 marks 30:30:40
40 ரேஷியோன்னு தியரிக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் 10th கிளாஸ் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன், 11th ஆனுவல் டெஸ்ட், 12th நடந்த ஸ்கூல் டெஸ்ட். ஸோ இதை 10th 30 அடுத்தது 11th ஆனுவல் டெஸ்ட்டுக்கு 30 ப்ளஸ் கிளாஸ் 12 ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு ஒரு 40 இந்த ரேஷியோவில் மார்க்கை போடலான்னு சொல்லிவிட்டு அந்த அசஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பிரின்சிபல் தான் யாருன்னா CASCE கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், அவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சிபிஎஸ்இ போர்டும் CASCEயும் ரெண்டுமே அதை தான் இந்த மாதிரி அவங்களும் ஒரு சிமிலர் சிஸ்டம் தான் ஃபாலோ அவங்களும் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வக்கேப் பார்த்துக்கோங்க, அபரண்ட்னா அப்நார்மல். க்ளூ வீடியோஸில் வக்கேப் ரூட் வேர்ட் வீடியோஸில் இல்லை க்ளூ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அபரண்ட்னா ஏபரண்ட்டு அப்நார்மல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க தானே. ஸோ அபரண்ட்னா அப்நார்மல் ஃபேஸு. ஸோ ஏன்னா இப்போ என்ன இருக்குது லெவல் அவுட்டு ஏனி அபரண்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம். இன்னொருத்தவங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அவங்க நல்லா கிடச்சிச்சின்னா அவங்களால மார்க் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் சுச்சுவேஷன் அது எல்லாத்தையும் லெவல் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் அந்த ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்களா, இப்போ இந்த கிளாஸ் 10th அப்புறம் 11th ஆனுவல் எக்ஸாம் இதெல்லாம் எழுதும்போது அவங்களுக்கு நோ இன்க்ளிங் ஆஃப் த ஃப்யூச்சர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நோ இன்க்ளிங்னா எந்த அறிகுறி, இன்க்ளிங்னா இந்த இடத்துல அறிகுறி, அவங்க வந்து ஃப்யூச்சரில் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அவங்களுக்கு தோணியிருக்காது. ஏன்னா இப்போ நம்ம 11th ஆனுவல் எக்ஸாம் நல்லா எழுதுனா 12th மார்க் வரும்னு தெரிஞ்சிருந்தால் எத்தனை பேர் எழுதிருப்போம்? ஏன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், 11th ஒழுங்காக படிக்க மாட்டோம், இல்லைன்னா 12th ஃபுல்லாக மார்க் எடுத்துட்டாலே போதுமானதுன்னு சொல்லிட்டு 11th புக்கை வச்சுட்டு 12th படிப்போம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்லாதப்போ இந்த மாதிரி அந்த இதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இஷ்யூ இருக்குல்ல இன்டர்நெட் இஷ்யூ, அன்யூவன் அக்சஸ், அது எல்லாத்தையுமே அந்த கமிட்டி வந்து ரிசால்வ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த ரிசல்ட்டை எப்போ டிக்ளேர் பண்ண போகிறாங்கன்னா, இந்த கிளாஸ் 12 சக்ஸஸ்ஃபுல் கன்க்ளூஷனை July 31. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற இந்த அசஸ்மெண்ட் மெத்தடை வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த இதில் எந்த இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குன்னா, இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், மாற்றலாம்ல. ஸோ யூகேயில் கூட அப்படி ஒன்று இருக்கான், என்னென்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பேரண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸாவோ இல்லை வேறு பணக்காரவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலுக்கு இது பண்ணி அன்ஃபேராக, அதாவது அவங்க எடுத்த மார்க்கை விட அதிகமான மார்க் போட சொல்லி அந்த மாதிரிலாம் நடக்கலாம். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் எக்ஸ்டர்னல் கமிட்டி மெம்பர் ஒருத்தவங்களையும் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த இடத்துல வெயில்டுன்னு இருக்குல்ல, வெயில்டு த்ரெட்ஸ் ஆஃப் லீகல் டிஸ்பியூட்ஸ், வெயில்டுனா மறைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது டிஸ்பெல் அப்படின்னு இருக்குல்ல, டிஸ்பெல் ஸ்டூடெண்ட் அப்ரிஹென்ஷன், அப்ரிஹென்ஷன்ஸ்னால் இந்த இடத்துல பயம், அதை என்ன பண்ணணும், டிஸ்பெல் பண்ணணும், டிஸப்பியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் போர்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சென்ட்ரல் போர்டோட அந்த மாடலை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நல்ல மாடல் ரெடி பண்ணலான்னு சொல்லி தே ஆர் வெயிட்டிங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2011-12 இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பேண்டமிக் வந்து அன்சர்டைனாக தான் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தட் கண்டிப்பாக தேவை தான் இப்போது, இப்போதைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் எக்ஸாம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதே மாதிரி ஸ்டேட் போர்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி ஒரு மெத்தடை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்றைக்கான 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம், அபரண்ட், செகண்ட் ஒன் இன்க்ளிங், தேர்ட் ஹிஞ்சஸ், ஃபோர்த் வெயில்ட், ஃபிஃப்த் ஒன் அப்ரிஹென்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி எடிட்டோரியலில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ப்ரீவியஸ் டேஸான வெக்கேப்ஸ் எல்லாம் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள், இந்த வெக்கேபோட மீனிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.